உங்களுக்கு
அரிசி சக்கரைன்னு ஆளா பறக்க வேண்டியதில்ல. உண்டி கட்டாய் வாரத்துல மூணு நாள் விரதம். வயசு தானே கேட்டேன். ஏன் சார் இங்க வாசுதேவன் யாராவது இருக்காங்களா? வாசுதேவனா? அப்படி யாரும் இல்லையே. என்ன இருக்கணுமே இந்த விலாசத்துக்கு தேஞ்சா மட்டத்துக்கு கொடுத்துருக்காங்களா? இருங்க சார் நான் சொல்றேன். சொல்லுங்க. போன வாரம் புதுசா கொடுத்து வந்திருக்காள். இன்னைக்கு துரமாவாக்கு ட்ரை கிளீனிங் தான். மாமா நாங்க கேட்டல யாருது? மிஸ்டர் வாசுதேவன். அந்த ஆத்துல ஒரு மாமா இருக்கா, அவன் பேர் தான் வாசு. வாசு வாசு வயசு 32, அகிலா 22 வயசு, என் தங்க. வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்ல. தேங்க்ஸ். ஓகே. இன்னொரு நபரை விட்டுட்டேன். மாடியில் குடியிருக்கேன். சட்ட பிரம்மச்சாரி தனியா பொங்கி தந்தான். வயசு 24, பேரு தியாகு. தியாகுவா? தியாகு தெரியாது. ஐயோ பேர்ல லைட் மீட்டி சீங்க. சமூக பாடம். காடுகளில் வாழ்ந்து காய்கனிகளை உண்டு மாடுகளை வளர்த்து வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள், ஆரியர்கள். இப்படிக்கு உன் காதலன் தியாகு. தியாகு இல்ல, நம்ம பையன் படிச்சுட்டிக்க காத்தலன் புஸ்தகமாக இருக்கான். இந்து மகாசமுத்திரத்தை ஹனுமார் தாண்டிய போது லங்கையில் சூரபத்மன் தர்பையுடன் சென்று விட்டான். அன்பே துணி நனைந்தது உலர்த்தி வைத்தாய். துணி இல்லை எனக்கு இருக்க, துணிவில்லை எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக சொல்லு. நீ வெள்ளை புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாய். இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறான்? உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதை. இப்படிக்கு உன் காதலன் சுப்பினி. துணி வளர்த்தவன் நான் தான், அவள மெல்லுவன் நான் தான். வெள்ள புடவையில தேவத மாதிரி தோன்றேனா உனக்கு? இல்லையே, நெஞ்சு முறப்புதலே மாதிரி இருக்க. குழந்தை அடிக்கிறேன், படாத அடுத்த பட்ட போறவ கொடுத்து முடண்டா எனக்கு அடிக்கிறேன். லவ் லெட்டர் இருக்கா? லவ் லெட்டர் யாருக்கு? ஏதுதான் ஏதுதான் உங்களுக்கா? ஐயோ கர்ம கர்ம. பாட புத்தகத்துல இந்த கிட்ட பொம்மலாட்டி போட்டோ வச்சுட்டு இந்த மொட்டை பாட்டி நீரவங்க அப்பாக மாறும் தோண ஒண்ணுதான். பண்ணிட்டா கிண்டா கிண்டா எழுதி பொம்மலாட்டிகள் குளிக்கிறச்சே குங்குமம் சாவி தினத்தந்தி ஆனந்த கூட எல்லாத்தையும் நெத்திலேயே வச்சுக்கோ. இந்த பாருங்க
முதல்ல உங்க குழந்தைக்கு உடனடியே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கோ. இல்லைன்னா உங்க குழந்தை கல்யாணம் ஆகமே பல குழந்தைகள் தாக்கல ஆயிடும். என்ன பாக்குற? டா ஐரா, நீ லவ் லெட்டர் கொடு, அதுல ஒண்ணியும் பாஸ் இல்ல. ஆனா விதவைய நீ காதலிக்கிறியா இல்ல கண்ணாலம் கட்டிக்க போறியாங்கிறது தான் விஷயமே. இது வாய் மட்டும் திருடி பயந்து வித்தியாசம் பாக்குறது இல்லையா? ஒரு படி மாமிக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கிய நீயும் ஒரு அத்தனையும். டா ஏமா, இது ஒரு கஷ்மாலம். என் பிள்ளையா இருமான் காட்டி இன்னும் வெட்டி அடுப்புல வச்சிருப்பேன். நீ குழம்பு வைக்கிறதுலயே இருந்தி கழிச்சட. சின்ன வயசுலயே அப்பா மாதிரி விளையாடுவேன். பாக்குறத பத்தியா இல்லையா? அப்பா அடிக்கிறாரு, அதான் தக்கடி என்ன வரலாம். நீங்க வாங்க வந்து போற. அப்பா ஹோட்டல் எல்லாம் நல்லா இருந்ததா? யாரு என்னோட 100வது கச்சேரிக்கு காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணனும். ஓகே, கண்டிப்பா. 100வது கச்சேரி அம்மா, 99 தெரியா வரலன்னு 100வது தரம் ட்ரை பண்ண போறேன். நானும் கச்சேரிக்கு வரேன், ஆனா நீங்க டிக்கெட் எல்லாம் வேணாம். குச்சி முட்டா கொடுக்க வந்துடுறேன். அங்க வா, எல்லாம் வாங்கி தரேன். உங்க கச்சேரிக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா சொல்ற கேட்டுக்கிறேன். யார் யார் ஐடியா கொடுக்கறதுன்னு ரகசியம் இல்லாம போச்சு. அப்படி சொல்லிடாதான், என் புள்ள பிரமாதமான ஐடியா எல்லாம் கொடுப்பான். ஆசீர்வாதம் பண்ணுவா. தீர்க்கா சார் சொல்லிதான். மாமா, உங்க கச்சேரியில உங்க பாட்டு மட்டும் இருந்தா நல்லா இருக்காது, கூடவே ஜெயமாலினி ஒரு மாதிரி ஆட விட்டுருங்க. ஒரு கிணி கிடுப்பா இருக்கும். அது ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு டி ஆர் ராஜகுமாரி தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. அப்பளத்தெல்லாம் காயப்பட்டா? ஓ, அப்பவே காயப்பட்டேனே. காக்கா வராதான்? காக்கா வராத வழி பண்ணிருக்கேன். இந்த ஆத்துல பொறுத்தது பொறுத்தெடுத்து இருக்க மாட்டேங்கிறது. கோட்டக்கானே, யார் எடுத்தாலும் யார் எடுத்து எவசல் ஒரு பாத்திரத்து போட்டாலும் தெரியலையே. இருமா, வேற எங்கேயும் போடாதே, நான் வந்துடுறேன். இதுக்கும் ஏதோ கேஸ் வந்திருக்கு போல இருக்கு. எவன் போராடு காலமோ, பேச தெரியாம பேசி அவருக்கே தண்டனை வாங்கி கொடுத்து போறது. போட்டு இங்க இருக்கு, யாரு எடுத்துட்டு வந்திருப்பா? இது யாரு அப்பளம்? பாட்டி அப்பளம். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இது லாயர் கோட்டா இல்ல லாயர் கோட்டா? பாக்குற ஒரு முட்டை அப்பளம் உனக்கு காக்கா வளர்த்து என் கருப்பு கூட்டு தான் கிடைச்சதா? இன்னைக்கு திடீர்னு கேஸ் வந்திருக்கு. என் கட்சி நான் என்ன பத்தி என்ன நினைப்பான்? பெரிய பேரிஸ்டர் நினைப்பு. ஹைகோர்ட்டே பார்த்தது இல்ல, கோர்ட்டுக்கு பார்த்தது பஸ் நம்பர் தெரியுமா? தேவைப்பட்டேன் வந்து கோர்ட்டு போய் உணராம பேசுங்க. நமஸ்காரம். நீங்க என்ன மாரியம்மன் கோயில் பூஜாரியா? இல்ல மீச பெருசா இருக்கேன்னு பாக்க. நல்ல ஆட்டுக்கடா ஜாட. தியாகுமாமா, தியாகுமாமா. என்ன? நேக்கு வேர்க்கடல பர்த்திக்கு 10 பைசா தந்தேன்னா நான் உங்களுக்கு ஒண்ணு தருவேன். என்னது? பார்த்தேளா லெட்டர், நீங்க ஊருக்கு போறதப்ப வந்தது. உங்க அக்கா எழுதியிருக்கா. எப்படி தெரியும் அக்கா எழுதியிருக்கான்னு? நான் தான் லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டேனே. மத்தவ லெட்டர் படிக்கிறது தப்புன்னு தெரியாதா? படிச்சுட்டு அப்படியே வச்சாதான் தப்பு. நான் தான் மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கேனே. இந்த பொறுத்தியாருக்கு வந்த லெட்டர்ஸ் சும்மாவே இருக்க முடியாது, பிரிச்சு படிச்சுட்டே இருப்பேன். ஐயா பூபதி மாமா, நீங்க அப்பப்போ இந்த சிகரெட் இன்ஜின் மாதிரி புகச்சுட்டே இருக்கல. இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நே கத்தரேடா? எல்லாம் அப்புறமா சொல்லி தரேன்டா. வெறும் உடம்புல கைய வைக்காத, ரொம்ப கூமா இருக்கு. அப்ப மாமா நான் வரட்டுமா? வரட்டுமா? வரும்படி வருதே. இந்த 10 பைசா பர்ஃபி வாங்கிக்கோ. இன்னொரு 10 பைசா போய் சாக்லேட் வாங்கோ. ஒரு சின்ன டவுட், எந்த 10 பைசாக்கு சாக்லேட், எந்த 10 பைசாக்கு பர்ஃபி? ஐயோ, எதையாவது வாங்கி தொலையண்டா, போயண்டா. என்னடா லெட்டர் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வழக்கம் போல பழைய பல்லவி. கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஏன் அவங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டான்? டேய், எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பாட தெரியணும். அழகான சரீரம் சாரீரம் ரெண்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட தொழிலுக்கு அவ இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கணும். கலை கலகம், குடுமி சுகம், கூந்தல் லாபம், சிரசு மரணம், தள்ளி போயிட்டு இடது புஜம். என்ன போட்டிருக்கு? நீங்களே பாருங்க. என்ன கேப்பானே? என்ன போட்டிருக்கு மாமி? நான் சொல்ல மாட்டேன். அருந்ததி, என்னமா போட்டிருக்கு? அந்த மாதிரி ஏதாவது போட்டோவா? ரொம்ப அவசியம் உனக்கு.
எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறேன். கெடுத்து போச்சு, என்ன போட்டிருக்கா? என் குழந்தைங்க நானா வச்சிருவேன் சொல்லுங்க. ஆத்துல ராமரவம் இருக்கோம். ஏன் அவருக்குமே அது வந்து நான் எம்மா நேரமா குடிச்சிட்டு வந்திருக்கேனா? என்ன தானம் பிரேமையு
பூக்களும் பழமும் கைகளில் ஏந்தி பவள பாகினில் புன்னகை சிந்தி கோலமாயில் கத்தாதே கத்தலடி பாடிட்டு இருக்கேன் பாடுடா அவள் பாட்டு வேற முடிச்சுட்டு இருப்பாரா கேட்ட என்ன அவள் சின்ன வயசுல பாடாத பாட்டா மாமா என்னட எல்லாம் சொல்லி கொடுத்தா அதாண்டி நம்ம ஆத்துல ஆறு குழந்தை என்ன சமாச்சாரம் நான் பாட்டுக்கு சுதந்திரமா ஓட்டல மாவா சேர்ந்து டெய்லி டபுள் ஷோ பாத்துட்டு இருந்தேன் என்ன வயசு வந்துட்ட பேச ஆரம்பிச்சேன்னா நாடுறது பத்தி ஒழிச்சுக்கிடி நான் தூத்த கூட பாத்துலையே குடிக்காமலே நாடுறது இதை குடியுங்க என்ன இது பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் அரைச்சு விட்டு காப்படி பால ஆளாக்கா சுண்டு காட்டி கொண்டு வந்திருக்கேன் ஹெல்த்துக்கு நல்லது குடியுங்க என்னடியே என்னடி சமாச்சாரம் இன்னைக்கு என்ன நமக்கு பிரச்சனைட்ட நம்ம குழந்தைகள் எங்கடி காணும் எங்க அக்கா வாத்து கணிச்சிருக்கேன் அதான் வீடே விரிசோ நிர்மி இது இன்னாத்திரி அனுச்ச பெரிய வரும்போது இப்படி பேச ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு கோபம் வர்றது ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கேனா என்ன மூடல இருப்பேளோ எப்படி நடந்துப்பேளோ அதுகளுக்கும் விவரம் தெரிஞ்சுட்டோம் இல்லையோ கடைசி பையன் வேற உங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டா அப்ப அவன் ஒருத்தன் தான் என்னுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லு எல்லாமே உங்க வாரிசு தானா குடியுங்கோ சும்மா சும்மா தொடாதே நான் தொடவே இல்லையடி அடே தொட சொல்றியா மறந்தே போச்சு ரொம்ப நாளாச்சு மடினு விளையாடி நீ 4 லிட்டருக்கு மாவாட்டி ஒரே அசதியா இருக்குது தூக்கம் நான் படுத்துறேன் ராதாஷன் படத்தை பார்த்தேனா அந்த ராதா என்ன நினைக்கிறா கிருஷ்ணன் சுதி சுத்தமா வாசிக்கலன்னு அவ கோபமா பாத்துட்டு இருக்க இல்ல பெரியம்மா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி புள்ள அவங்கள வச்சுட்டு இருக்கேன்னு கோவப்படுறான் புரியுறே நேற்று புரியுது நமக்கு புரியுதா ஆம்பரம் இல்லைன்னா நமக்கு மதிப்பில்ல பாருங்கண்ணா நமக்கு மட்டும் 7வது ஒரு குழந்தை பிறந்துட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோமா ஏண்டி யாருக்கு மேல பத்தா ஐநாடு அனுப்புறாடா அது இல்லைன்னா இது 1 வருஷத்துல எனக்கு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்தாங்கணுமா அப்படி மட்டும் பிறந்து விட்டுனா நான் கோடீஸ்வரி ஆயிருவேன் அண்ணா யோசிய சொன்னார் கோடீஸ்வரி நடக்கிறது நாராயணன் செயல் நானே கரண்ட் கட்டு ஐயோ பாத்தேடா எல்லாமே ஆண்டவன் பெயர் இப்பவே எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியறது சார் இருட்டுல கண்ண குத்துறாங்களே அதனாலதான் பாத்துட்டு வர சொன்னார் ஏன் நான் என்ன பணம் கொடுக்க மாட்டேனா அடுத்த வருஷம் எந்த பிள்ளை நான் கோடீஸ்வரி ஆக்கும் வருஷம் முடியறதுக்கு இன்னும் 11 மாசம் தான் பாக்கி இருக்குது மொத்தமா அத்தனை மரத்தையும் லெப்ட் ஹேண்டில் கொடுப்பேனாக்கும் உன் முதல்ல நீங்க சொல்லு 100க்கு 10 ரூபா வேணாலும் வட்டி போட்டு தரேன்னு மாமி உங்களை பாத்துட்டு தான் வர சொன்னார் பணம் கேட்க சொல்லல அதானே என்னை பத்தி அவருக்கு தெரியாத ஏண்டே நமக்கு குழந்தை பிறக்கிறார தெரியுமா அது இல்ல நான் எவ்வளவு கரார் கண்டிப்பேருவேங்கிறது அவருக்கு தெரியுமே சரி மாமி நான் வரேன் சரி சரி சத்து நில்லு ஒரு 20 கிரவுண்ட்ல பாரதியார் சொன்ன மாதிரி 10-15 தென்னை மரம் நடுவுல ஒரு பங்களா மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல நானும் எங்க ஆத்துக்காரரும் பால் சோறு சாப்பிடணும் அப்படி ஒரு பங்களா இருந்தா சொல்லு வர்ற ஜனவரிக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துடுறேன் 20 கிரவுண்ட்லயா இல்ல 20 கிரவுண்ட் இல்லையா தாய்லாந்து கிரவுண்ட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல பாத்து சொல்லு சரி மாமி நான் பாத்து சொல்றேன் ஓ வர என்னடி நீ பாத்து அள்ளி விட்டுட்டே இருக்க என்ன காசுல கிடையவே காசுல கிடையவே நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க கோடீஸ்வரி ராஜம்னு இந்த கோடியில கொஞ்சம் குழம்பு ஊத்து அதிகமா சேர்த்துக்காதே இல்ல இடத்துக்கு இடைஞ்சல் நெய்ய கிளம்ப விட்டு கொண்டு குறைச்சது இல்ல யார் ராணி எங்க வந்த ஈட்டிக்காரங்க வீட்டுக்குள்ள வரப்படாது சாம்பார்ல எடுக்க சொன்னாங்க அதனாலதான் நான் வந்தேன் ஈட்டிக்கார அனுப்பிச்சார என்ன சொன்னார் நீங்க தோட்டம் தான் தின்றீங்களா இல்ல சோழி கைத சோழான தின்னு இருக்கேன் பாரு என்ன அனாசமா என்னமா 2000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி எவ்வளவு நாளாச்சு எப்ப வந்து பணம் கேட்டாலும் இப்பவா நாளைக்கா பிறகு தாஜா சொல்லிட்டு என்ன பணம் குடிக்கிறீங்களா இல்ல பாத்திரம் பணங்களை எடுத்துட்டு போலாமான்னு கேட்டுட்டு வர சொன்னார் எல்லாம் ஒண்ணு வாண்டா இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆக பிறந்தாக்கும் ஒரு 2000 ரூபாய் பணத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி எரிஞ்சிருவேன்னு உன் முதல்ல என்ன சொல்லு கோடீஸ்வரியா ஆமா என்ன கொள்ளையடிக்க போறீங்களா எல்லாம் வந்து உபயோக வேணுமா இந்த வருஷம் எண்டுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை வளர்க்க பிறந்த அந்த குழந்தை பிறந்த அதிர்ஷ்டத்துல நான் உடனே கோடீஸ்வரி ஆகிறேன் அது எப்படி பிறக்கும் ஏன் பிறக்காது எனக்கு வயசாயிருத்தா இல்ல எங்க ஆத்துக்காரர் தான் வயசாயிருத்தா அவரை பாரு நல்ல விநாயகத்தை தொட்டுக்கு பிடிச்ச குழந்தை கேட்ட கொழு ஒழுங்கு இருக்க ஆமாமா மாமா கொழுக்கட்ட மாதிரிதான் இருக்கிறாரு உங்களுக்கு விஷயம் தெரியாதா 5 கிலோ அரிசிக்கும் 60 ரூபாய் பணத்துக்கும் மாமா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு
குடும்ப கட்டுப்பாடு நான் தான் கூட்டிட்டு போறேன். எங்க இந்த பிராமணன் இங்க இருக்கேன். நீ தங்க ஆமாடி, நீ ஆட்ட விட்டு துரத்துறோம்னு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல. அவன் 60 ரூபா பணம் கொடுத்தா அதுல ஒரு வாரத்தை ஓட்டினேன். அதுக்கு பிறகுதான் ஹோட்டல்ல மா வாட்டினேன். அப்பதான் நீ என்ன அழைச்சிட்டு வந்து ஐயோ 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 அட பாவி பிராமணா, யாரு எப்படி மண்ண மாறி போட்டு நீ வேணா எப்படி கொண்டே எப்படி கொடி போறி ஆகுறதே. இந்த ஓரத்துல நோர்ல திரி முகம் கட்டி மூணு வரையா அடியே அடியே நான் சாப்பிட்டு எடுத்து யாரும் சாப்பிட மாட்டேன். நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். அதாவது நல்ல